திண்டுக்கல்லில் ஆண்களுக்கான முதலாம் ஆண்டு தாஸ் மெமோரியல் சுழற் கோப்பைக்கான கைப்பந்தாட்ட போட்டி துவங்கியது. இப்போட்டியில் சென்னை, திருச்சி, மதுரை, கோவை, திண்டுக்கல், சேலம் உள்பட 28 அணிகள் கலந்து கொண்டுள்ளன. இதில் 400 வீரர்கள் பங்கேற்றனர். போட்டிகள் 2 நாட்கள் நடைபெறுகின்றது. போட்டிகள் அனைத்தும் திண்டுக்கல் கரூர் சாலையில் உள்ள GTN கலைக்கல்லூரி உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்று வருகிறது. போட்டிகள் அனைத்தும் நாக் அவுட் முறையில் நடைபெறுகிறது. முதலிடத்தை பிடிக்கும் அணிக்கு GTN கோப்பையும் 25,000 ரொக்கப்பணமும் வழங்கப்பட உள்ளது. இரண்டாம் இடத்தை பிடிக்கும் அணிக்கு சேரன் கோப்பையும் 20,000 ரொக்கப்பணமும், மூன்றாம் இடத்தை பிடிக்கும் அணிக்கு அரசன் கோப்பையும் ரூபாய் 15,000 ரொக்கப்பணமும் வழங்கப்பட உள்ளது. இன்று நடைபெற்ற முதல் போட்டியில் சென்னை GPL அணியும் திண்டுக்கல் GTN அணியும் மோதின. முதல் போட்டியை தமிழ்நாடு கைப்பந்தாட்ட கழகத்தின் மாநில செயலாளர் சரவணன் மற்றும் GTN கலைக்கல்லூரியின் தாளாளர் ரத்னம் ஆகியோர் துவக்கி வைத்தனர்.